சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.1 ல क्वेश्चन நம்பர் 3 ல மூன்றாவது பகுதி பார்க்க போறோம். क्वेश्चन நம்பர் 3 ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பகுதி பார்த்தோம். லீனியர் அப்ராக்ஸிமேஷன் அதாவது நேரியல் தோராய மதிப்பை கண்டுபிடிச்சோம். f(x) g(x) க்கு இது மூன்றாவது பகுதி. h(x) னு கொடுத்திருக்காங்க. x0 ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது l(x) கண்டுபிடிக்கணும். அதாவது லீனியர் அப்ராக்ஸிமேஷன் ஆஃப் x. l(x) னா என்ன அப்படிங்கறத பத்தி முதல் கணக்குல நம்ம ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்லாம் பார்த்தோம். அந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். இதில் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி l(x) கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் h(x) என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x பை எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் நாட்டுங்கிறது ஒன்று, h(x) நாட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது h(x) நாட்டுங்கிறது ஒன்று. இப்போ h(1) எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்று போட்டுறோம் h(x)ல். அப்போ 1/1 + 1 எவ்வளோ கிடைக்கும், 1/2 கிடைக்குது. இது h(x) நாட். அடுத்தது h'(x) கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதை u/v ஃபார்முலா, u/v அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலானது வி ஸ்கொயர் வி யு டேஷ் மைனஸ் யூவி டேஷ் அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே யூங்கிறது எக்ஸு, விங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ டிவைடர் பையில் உள்ளது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வச்சுக்கிறோம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஒன்று, மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒன்று தான் கிடைக்கும். எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று, ஒன்னோட டிஃப்ரென்ஷியேஷன் ஜீரோங்கிறனால ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று தான். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இது h'(x), எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. நமக்கு தேவையானது h'(x0), அதோட வேல்யூ. இப்போ எக்ஸ் நாட்னா எவ்வளவு, ஒன்று. இப்போ எக்ஸ் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் நாட் பதிலாக ஒன்று போடுறோம், அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போடுறோம். இப்போ 1/1 + 1 ஹோல் ஸ்கொயர், அதாவது 1/2 ஸ்கொயர்டு, அதாவது 1/4. இதான் h'(x0). இப்போ தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. l(x)க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா h'(x0) h'(x0)(x-x0). h'(x0)ங்கிறது 1/2 ப்ளஸ் h'(x0)ங்கிறது 1/4 × x-x0. எக்ஸ் நாட்டுங்கிறது 1, 1/4 உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். 1/2 + 4 டிவைட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ x/4 - 1/4. இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். 1/2 - 1/4. இப்போ ஃபஸ்ட்டு x/4 போடுறோம். 1/2 - 1/4 எவ்வளவு, அரையில் கால் பண்ணால் கால் அப்படின்னு கூட போடலாம். இல்லைனா 4 எலிசியம் எடுத்தோம்னா இங்கே 2 இருக்குது. அப்போ இன்னொரு 2 வரும். அப்போ 2 - 1 = 1/4 கிடைக்குது. இப்போ 1/4 போட்டால் நம்ம என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடர் பை 4 அப்படின்னு போடலாம். இதுதான் நமக்கு தேவையான லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எக்ஸு. எக்ஸ் ப்ளஸ் ஒன் 1/4 அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி. தேர்ட் பார்ட் ஆஃப் த தேர்ட் சம் ஈஸியானது புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.